இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த மாமியார் சமையல்ல நண்டு வறுவல். அதுக்கு தேவையான பொருள் நண்டு, கருகப்புள்ளை, மல்லி, எண்ணெய், இஞ்சியும் வெள்ளைப்பூடும் அரைச்சு வச்சிருக்கிற, தக்காளி, வெங்காயம், குழம்பு பொடி, பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய், உப்பு. நண்டை வாங்கிட்டு வந்து நல்லா அவங்களே கிளீன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து நண்டை வெட்டி கொடுப்பாங்கல்ல, நம்ம கொண்டாந்து மஞ்சள் பொடி போட்டு இதை அலசணும். மஞ்சள் பொடி போட்டு அலசினாக்க நண்டு கவிச்சு அடிக்காம இருக்கும், அது கெட்டு போகாம இருக்கும். இப்ப நண்டு அலசி வச்சிருக்கிறேன். சட்டிக்காயிட்டும் எண்ணெய் ஊத்துறோம். எண்ணெய் வந்து நமக்கு தேவையான வறுவல்னா கொஞ்சம் எண்ணெய் இருந்தா தான் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊத்திக்கலாம். இதுல வந்து ஜீரகம் போட்டு தாளிக்கணும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, ஜீரகத்தை போடுறேன். நண்டுக்கு வந்து ஜீரகம் போட்டாதான் வாசமா நல்லா இருக்கும். பொரிஞ்சிருச்சு. இப்ப வந்து வெங்காயம் நல்லா செவக்கணும். நல்லா செவந்த உடனே தக்காளி வந்து நம்ம வேணுங்கிறத போட்டுக்கலாம். வறுவலுக்கு தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் வந்து உப்பையும் போட்டு விடணும். அப்பதான் நல்லா வெந்து பசுப்பமா போயிடும். மல்லி ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு சத்து இருக்கு, ஒவ்வொரு மருந்து குணம் உள்ள பொருளுகள் நம்ம செய்யறது போற. இது கருகப்புள்ளை நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். ஏன் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுறதுல அதுல ஒரு தனி ருசி இருக்கும். ஏன்னா எல்லாரும் கைப்பக்கம் கைப்பக்கம்னு சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒவ்வொரு ருசி இருக்கும் பார்த்துங்க. நானே எல்லா இதுக்கும் குழம்பு பொடி தான் போடுவேன். இது வந்து நம்ம வீட்டுல அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடியில காஞ்ச மிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா, தோரம்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், கடுகு உளுந்தருப்பு, எவ்வளோ பொருள் சேர்க்குறேன் பார்த்தீங்களா. மல்லி எல்லாத்துலேயும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி வச்சிருக்கிற பொடி. இது எல்லா குழம்புக்கும் நான் போட்டுக்குவேன். கறி குழம்பு போட்டுக்குவேன், மீன் குழம்பு போட்டுக்குவேன், எல்லா குழம்புக்கும். சாம்பாருக்கு கூட நீங்கள் வந்து இந்த பொடியை போட்டு, நீங்கள் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி மட்டும்தான் போடணும். இந்த பொடியை போட்டு பெருங்காய பொடி மட்டும் தாளிக்கிற பொடி போட்டிங்கன்னாக்கா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க குழம்பு சாம்பார். இப்போ வந்து இதை பார்ப்போமா. வந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா வெந்துடணும். தக்காளி அதில் நல்லா வெந்துடணும். அப்பதான் அது தக்காளியோட சாருலாம் அந்த குழம்புல சாரும். நல்லா நம்ம கை மணக்க ஆக்கி நம்மளே சாப்பிட்றது. எது இந்த நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சளிக்கு, இருமலுக்கு எல்லாம் அந்த நண்டு காலுக்கு வந்து நல்லா குழம்பு வச்சு சூப்பு போட்டு குடிக்கலாம். குழம்பு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். அப்படி நண்டு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அது யார் இப்படி செய்கிறத உடைக்கணுமே வைக்கணுமே அப்படின்னு சிலவங்க செய்ய மாட்டாங்க. இல்லை தக்காளி நல்லா வெந்துருச்சு.
என்ன பண்ணணும், குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது வந்து இதுல என்ன அரைச்சிருக்கேன்னா, இஞ்சி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது மூணையும் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப பொழுது இஞ்சியும் வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு மூணையும் அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சு வச்சுதான் இப்ப போட்டிருக்கேன். அதுல இந்த நண்டு எடுத்து கொட்டோம். நண்டு வறுவல் செம்மையா இருக்குங்க சாப்பிட. இந்த கூட்ட நல்லா சப்பாத்தி போட்டு சப்பாத்தியில கூட சாப்பிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், தக்காளியில உப்பு போட்டிருக்கேன், பத்தலைன்னா இப்ப போட்டு கொஞ்சம் ஒன்று போடும். இது வந்து தேங்காய். சமைச்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்குன்ட்டு. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கூட்டா இருக்கணுமா இல்ல தண்ணியா இருக்கணுமா அப்படின்னு ஒன்றரை கிளாஸ் ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒன்றரை ரெண்டு கிளாஸ் ஊத்துங்க சரியா இருக்கும். இந்த ரெண்டு கிளாஸ் ஊத்துனே ஊத்துனேன் பாத்தீங்களா. தேங்காய் எவ்வளவு போடுறோமா, அது நல்லா டேஸ்டா இருக்கும், ருசியாவும் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு, தோசைக்கு, இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். அவ்வளவுதாங்க நண்டு. நண்டு குழம்பு சூப்பரா இருக்குங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா. மூடி வைக்கிறேன், நல்லா கொதி வரட்டும். நண்டு வந்து எங்க கிராமங்கள்ல வயக்காட்டுல கிடக்கும். ஒவ்வொரு நண்டு இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படியே நாங்க என்ன பண்ணுவோம், அப்படியே துணியை போட்டு 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 புடிச்சிட்டு வருவோம். புடிச்சிட்டு வந்து இவன் நண்டு நல்லா சளி பிடிச்சிருக்கு, முக்கால தண்ணி கொட்டுக்கு, ஒரே தலைவலியா இருக்கு அப்படின்னாக்கா நண்டு தான். நண்டு வாங்கி பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவான். நண்டு வந்து இப்ப எல்லா இடத்துலையும் கிடைக்குது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்ப எல்லாம் அந்த காலத்துல அந்த கடல் நண்டாலும் நாங்க எங்க வாங்க பார்த்தோம், நாட்டு நண்டு தான் சாப்பிடுவோம். சளி பிடிச்சிருக்கு புள்ள பெத்தவங்களுக்கு கூட நண்டை பிடிச்சிட்டு வந்து நல்லா உரல்ல போட்டு இடிச்சு சூப்பு வச்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. அந்த குழந்தை பெத்தவங்களுக்கு எல்லாமே சாப்பாடுக்கு பாரு எல்லாம் தலகையில மாறிக்கிட்டு போகுது. அதனால நம்ம பரம்பரையா என்னென்ன சாப்பிட்டோமோ என்னென்ன செஞ்சோமோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். கருதறுத்து கிருகிருத்து கண்ணு ரெண்டும் சோறா போட்டு, கருதறுத்து கிருகிருத்து கண்ணு ரெண்டும் சோறா போட்டு, சின்ன கட்டு கட்ட சொல்லி, சின்ன கட்டு கட்ட சொல்லி சிமிட்டுறானமே மொழிய, சின்ன கட்டு கட்ட சொல்லி சிமிட்டுறானமே மொழிய, தனனே நன்னானே பொழுது, தனனே நன்னானே பொழுது விழிஞ்சிருச்சு, பூமாரமும் சாஞ்சிருச்சு, வேலை வீடு பொன்னியற, வேலை வீடு பொன்னியற, நண்டு குழம்பு வைக்கணும், வேலை வீடு பொன்னியற, நண்டு குழம்பு வைக்கணும். நான் போறேன் தானு என்னை விட்டுடுங்க, நான் வீட்டுக்கு போய் நண்டு குழம்பு வைக்கணுங்க. இப்ப நண்டு குழம்பு வச்சிட்டேங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பாத்தீங்களா, இதுதான் நண்டு வறுவல். இதுலயே வந்து அவ்வளவுதான் நண்டு வறுவல். இதுல வந்து தண்ணிய வச்சு புளியா கரைச்சு ஊத்தினா அது குழம்பு, இது வறுவல். என்னடா நண்டு வாங்கிட்டு வந்து ஏதோ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஏதோ தாளிச்சு எடுக்குமா அப்படின்னு இருக்க கூடாது, முறையா செய்யணும். இதுல என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரிக்க செஞ்சாதான் டேஸ்டா இருக்கும், திங்கிறதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும். பார்ப்போம், ருசி பார்க்கறேன். ஆஹா, என்ன டேஸ்ட்! நண்டு வறுவல் செஞ்சு வச்சு வில்ல மீன பார்த்துனே, நண்டு வறுவல் பண்ணி வச்சு வில்ல மரம் பார்த்தேனே,
சின்னவர காணலையே, சின்னவர காணலையே, தன்னே நன்னே நானே நானே அண்ணே நன்மனே நன்னானே இன்னைக்கு இந்த மாமியார் சமையல்லாம் நண்டு வருடைய அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இதே மாதிரிக்கு அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான சமையல்ல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.